இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்கண்டு சாதம். இது நவராத்திரிக்கு சாமிக்கு படைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு ஸ்வீட் ரெசிபி. இதுக்கு நான் வந்து இன்றைக்கி புன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசியில் வேறு ஏதாவது வெரைட்டி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஏலக்காய் நெய் வாசத்தோடு இருக்கக்கூடிய இந்த அருமையான கற்கண்டு சாதம் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாதம் பண்ணதுக்கு நான் இன்றைக்கி பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசியில் எந்த வெரைட்டி வேணுமோ எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டிருக்கேன். நான் வந்து மெஷரிங் கப்பில் அரை கப் எடுத்திருக்கேன். இது 100 கிராம் வெயிட் வரும். இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு 1:3 தண்ணி வச்சு, அதாவது அரை கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி வச்சு குக்கரில் 3 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் போட்டு வேக வச்சிடலாம். நல்ல ப்ரெஷர் அடங்கின பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணால் போதும். இப்போ கல்கண்டு அளந்து எடுத்துக்கலாம். நான் இந்த கப்புக்கு 1 கப் அரிசி எடுத்திருந்தேன், அது 100 கிராம் இருந்துச்சு. அதே கப்புக்கு இப்போ 4 கப்பு கல்கண்டு எடுத்திருக்கேன். இது 400 கிராம் இருக்குது வெயிட்டில். 1:4 இதுதான் கணக்கு. தண்ணி 1:3, கல்கண்டு 1:4 எடுத்துக்கணும். இப்போது இந்த கல்கண்டு நீங்கள் வந்து அந்த கரடு முரடாக இருக்கக்கூடிய இந்த கற்கண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டைமண்ட் கற்கண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அரிசி வந்த உடனே நல்லா இதை கரண்டி வச்சோ மத்து வச்சோ மசிச்சு விட்டுறணும். நான் மசிக்காமல் யோசிக்காமல் கல்கண்டை உடனே போட்டுட்டேன். இங்கே நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கல்கண்டு போடுங்க. அதுக்கப்புறம் அரிசி தேர ஆரம்பிச்சிடும், குழையவே செய்யாது. நல்லா குழச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கல்கண்டு போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சு அப்படியே வேக விட்டுறலாம். நான் இப்போ முதல்ல கரண்டி வச்சு மசிச்சு விடாததுனால அது கொஞ்சம் தேர்ன மாதிரி ஆயிட்டு, அதனால தான் மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விடுங்க. நீங்கள் கரண்டி வச்சு மசித்தாலே அது ஈஸியாக மசியும். கல்கண்டு போட்டதுனால தான் எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த சாதம் கல்கண்டில் கடந்து கடந்து வேக ருசி நல்லாயிருக்கும். இந்த டைமில் நம்ம ஒரு 4 ஏலக்காய், கொஞ்சம் பெரிய ஏலக்காய் தான், 4 அணை எடுத்து நல்லா இடிக்கக்கூடிய கல்லில் போட்டு இடிச்சிட்டேன். அந்த தோடு நம்ம சாப்பிடும்போது வாயில் வந்தால் ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும், அதனால நான் அதை எடுத்து டீ தூள் கூட போட்டு வச்சுட்டேன். போட்டு வச்சுட்டு அந்த உள்ளே இருக்க வித்தை மட்டும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இந்த இடித்த ஏலக்காயை இனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நல்லது திக்காய் வருது. இந்த டைமில் நான் மெஷரிங் கப்பில் 1/4 கப்பு பால் எடுத்திருக்கேன். 1/2 கப் அரிசிக்கு 1/4 கப்பு பால் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு இந்த கல்கண்டு சாதம் நல்லா வெள்ளை வெள்ளையர்னு பால் கலரில் இருக்கணும்னா நீங்கள் தண்ணி அளவை குறைச்சிட்டு பாலை முதவே ஜாஸ்தியாக விட்டு வேக வச்சுக்கலாம். ஆனால் பொங்கி வெளியில் சிந்தோம் அனந்தாலும் இந்த மாதிரி சின்ன குக்கரில் போட்டால் அது சரியாக வராது, பெரிய குக்கரில் போட்டுக்கணும். பால் ஊற்றின பிறகு திரும்பவும் ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளித்து ஊற்றிக்கலாம். நான் எந்த கப்பில் அரிசி எடுத்தனோ அதே கப்பில் அதே அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அதாவது 100 கிராம் அரிசிக்கு 100 கிராம் நெய். மெஷரிங் கப்பில் வந்து 1/2 கப்புக்கு அரிசி எடுத்திருந்தேன், அந்த 1/2 கப்புக்கு நெய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி நான் பாதாமும் கேஷ்யூ நட்டும் போடுகேன். அந்த பாதாம் வந்து ரொம்ப முழுசு முழுசாக கடந்தாச்சுன்னா சாப்பிடும்போது அது ரொம்ப பெரிய பெரிய பீஸாக வரும், அது சாப்பிட நல்லா இருக்காது. அதனால் அதை இடிக்கக்கூடிய கல்லை வச்சு லேசாக ஒரு இடி இடிச்சிட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு கிஸ்மிஸ் பிடிக்குன்னா அதுவும் கூட போட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா செவந்துட்டு அப்படியே அந்த நெய்யோட அந்த கல்கண்டு சாதத்தில் ஊற்றிடலாம். இனி எடுத்து வச்சுருக்கேன் மீதி நெய்யையும் ஃபுல்லாக ஊற்றிடலாம். ஊற்றி திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வச்சு அந்த நெய்யெல்லாம் நல்லா உள்ளே இழுக்கிறது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ மேலே மொதந்துட்டுருக்கு நெய், இனி கொஞ்சம் நேரம் கழித்து அது அப்படியே உள்ளே வாங்கிடும். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இது இருக்க இருக்க நல்லா திக்காகி நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும். ஸ்பூனில் எடுத்தால் ஸ்பூனில் ஒட்டாது, அந்த அளவுக்கு இவ்வளோ நெய் ஊற்றிருக்கிறதுனால தான் அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் நீங்கள் பச்சைக்கற்பூரம் கூட போட்டுக்கலாம். ஆனால் எப்போதுமே பச்சைக்கற்பூரம் அளவு கூடிடக்கூடாது, ரொம்ப ரொம்ப கொஞ்சம் அளவு தான் போடணும். இவ்வளோதான், சூப்பராக கற்கண்டு சாதம் ரெடி ஆகிட்டு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது நல்ல இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு சுகர் வந்து கம்மியாக தான் வேணும்னா கண்டிப்பாக இந்த கல்கண்டு அளவை கம்மி பண்ணி போட்டுக்கணும். ஆனால் இவ்வளவு இனிப்பாக சாப்பிடும்போது பிரசாதமாக நம்ம 1 ஸ்பூன் சாப்பிட்டா கூட நல்ல திருப்தியாக இருக்கும். அது உங்கள் விருப்பம் எப்படியோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த நவராத்திரிக்கு இந்த கல்கண்டு சாதத்தை செய்து சாமிக்கு படைச்சிட்டு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.